அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஏற்காட்டில் உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து சுற்றி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க, பார்ட் ஒன் போட்டிருக்கோம். வாங்க அப்படி நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படின்னா, மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை டங் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே மெதுவாக வீடியோக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகி போகலாம். காய்ஸ், நம்ம இப்போ சொன்ன மாதிரியே வந்து சேவராயன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு மேலே ஒரு டெம்பிள் இருக்குது, அதனால் வந்து அந்த பேர் வந்திருக்கு. அது ஒரு மலை தாங்க சரிங்களா. ஏற்காட்டில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பீக் வந்து அந்த இடம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க மலைகள், பக்கத்தில் இருக்க ஹில்ஸ் எல்லாமே சூப்பராக தெரியும். அங்கே ஒரு மேலே க்ரௌண்ட்ஸ் இருக்குது. இன்னும் மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டி வந்து நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே நல்லா இருக்குங்க, அப்படியே சில் கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக ரெயினி, ஐ மீன் ரொம்ப இப்படிதான் மழை பெஞ்சு நின்றுருக்கு கொஞ்சமாக. அப்படியே ஃபுல்லாக வந்து நான் தான் அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டுருக்கேன். அப்படியே ஃபுல்லாக அந்த பூமியும் பார்த்துட்டே போகிறேன். நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன். அப்போ என்ன நடக்குது மட்டும் பாருங்களேன். இப்போ செம்மையாக இருக்குன்னா மருந்து எடுத்துக்கலாம். முதல்ல கொண்டு ஃபைனலாக வந்து அந்த மலையோட ஆர்ச்சுக்குள்ளே வந்து அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். பின்னாடி பாருங்க, அந்த ஆர்ச்சை தெரியுதா? அந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து அப்படியே நேராக வந்துட்டு தான் ரோடு அப்படியே மெதுவாக அப்படியே லோன்லியாக மேலே ஏறும். அப்படியே மேலே போக 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 சூப்பராக இருக்கும். அப்படியே ஹில்ஸ் மேலே தானே, அப்படியே போக போக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஸ்னோலாம் அப்படியே நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே மெதுவாக மேலே ஏறிட்டுருக்கோம் காய்ஸ். அப்படியே நம்ம வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம வர வேண்டிய ஹில்ஸ் பொசிஷனுக்கு வந்து வந்தாச்சு. அந்த பாயிண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து இன்னொரு 10-15 seconds வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஃபைனலாக வந்து நம்ம வாங்க அப்படியே மெதுவாக அப்படியே மெதுவாக போகலாம் எல்லாமே சரிங்களா காய்ஸ். நம்ம வந்து இப்போ சேதுரன் டெம்பிள் வந்து ரீச் பண்ணியாச்சு சரிங்களா. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ பாயிண்ட் எல்லாம் பாருங்க. இங்கே பார்க்குற லொக்கேஷனும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விளையாடுறதுக்கு இருக்கும். டெம்பிள் அப்படியே பாருங்க பாருங்க, டெம்பிள் இருக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு. அப்படியே வியூ பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ. காய்ஸ், இது வந்து பேக் சைட் ஆஃப் த ஹில்ஸ் சரிங்களா. ஹில்ஸோட பேக் சைடு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வண்டி வந்து நிறுத்திட்டு இந்த பக்கமும் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா. அப்படியே ஸ்னோ ஃபார்ம், அப்படியே க்ளவுடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஹில்ஸும் நல்லா கிளியராக தெரியும். அப்படியே ஃபுல்லாக காட்டுற பாருங்க உங்களுக்கு. அப்படியே ஸ்கையெல்லாம் அப்படியே வந்து கீழே அப்படியே மவுண்டன் மேலே படுற மாதிரி இருக்கும். பார்க்குற வியூவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இங்கே ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க சரிங்களா. என்ன தான் நம்ம ஜாப் ஒர்க்கு இருந்தால் கூட ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சரிங்களா, அந்த மாதிரி எப்படியாச்சும் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம ஃபேமிலியோட இப்படி வந்து ட்ரிப் பண்ணால் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். நல்ல ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. நானும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பப்போ எனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணிடுவேன், வண்டி எடுத்துகிட்டு வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே ட்ருன்னு கிளம்பி ரெட்டி தான். அப்படியே வந்துட்டு எங்கெங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கோ இல்லை இடமும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு
காய்ஸ் நம்ம வந்து அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம லேடிஸ் கார்னர் தான் சரிங்களா. அடுத்த வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அடுத்த லேடிஸ் கார்னர் தான் போயிட்டுருக்கோம். அங்கேயும் வந்து லொக்கேஷன் நல்லாயிருக்கும். என்னடா பிளேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது ஒரு வந்து மிட் பாயிண்ட் தான் சரிங்களா. அது ஒரு விசிடரான மவுண்டன்ஸில் ஒரு மெயின் பாயிண்ட் தான் சரிங்களா. அங்கேயும் நல்லாயிருக்கும் பார்க்க சரிங்களா. அங்கே வந்து பைனாக்குலர்லாம் இருக்கும் வச்சு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க மலைகள்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். வாங்க அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சோளம் கார்ன்ஸ் இருக்குல்ல, அந்த கார்ன்ஸில் வந்து மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் டீ, பஜ்ஜிஸ் அந்த மாதிரி வந்து மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பைஸியான மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே சூப்பராக கிடைக்கும். அந்த கூலிங்கான டெம்பரேச்சருக்கு வந்து இன்றைக்கி மழை பெஞ்சதுனால வந்து மேக்ஸிமம் ஷாப்ஸ்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே வாங்க, நாங்கள் சொல்லியிருந்தேன்ல அந்த பைனாக்குலர் இருக்குன்னு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த பில்டிங் தான் போயிட்டுருக்கோம். அது அந்த பில்டிங்கில் தான் பைனாக்குலர் மேலே இருக்கும். அங்கே தான் வந்து எல்லாத்துக்கும் விசிட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம் எல்லோரும். அந்த ஸ்பாட் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக வில்லேஜ் மாதிரி தெரியுதுல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏற்காடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோன்றிய ஒரு கிராமம் சரிங்களா. அதுதான் வந்து ஏற்காடு கிராமம் சரிங்களா. அங்கே தான் ஃபஸ்ட்டு மக்கள்லாம் வாழ தொடங்கினாங்க. அப்புறமே தான் ஹில்ஸில் ஏறுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் வந்து குடிமாறுறது, சிட்டி கொஞ்சம் பேர் போகிறது. ஆனால் இன்னும் அந்த வில்லேஜில் வந்து இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சரிங்களா. இன்னும் வீடுகள்லாம் தெரியுது நல்லாவே. அப்புறம் மெட் காய்ஸ், ஏற்காடு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பக்கத்தில் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான், மயில் எல்லாமே இருக்கும் சரிங்களா. அங்கேயும் பார்த்தா ஜுவாலஜிக்கல் பார்க் சூப்பராக இருக்கும் சரிங்களா. மறக்காமல் இங்கே ஏற்காடு வந்தீங்கன்னா அங்கேயும் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு போங்க, அங்கேயும் நல்லாயிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ விட்றாங்களா தெரியல, நான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன் உங்களுக்கு. ஆனால் பக்கத்தில் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு உயிரியல் பூங்கா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பண்ணுவீங்க, அது சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கைக்கும் அந்த லொக்கேஷன் சன்செட் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஓகே எனிவே கைஸ், இதுலேருந்து நம்ம வீடியோ வந்து முடிவுக்கு வருது சரிங்களா. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து எல்லா பாயிண்ட் வியூக்கும் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா. அந்த பாய் நான் உங்கள் ஆஷிக், டட்டா பாய். காய்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ட்ராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், மெதுவாக ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்களா, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே. டாடா பாய்.